வாங்க எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வந்து முருங்கைக்காய் வச்சு ஒரு குழம்பு வைக்கிறதுக்கு தான். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் வச்சு வச்சுட்டு போனீங்கன்னா நைட்டுக்கு டிஃபனுக்கு சாப்பிட்லாம், அடுத்த நாள் கூட வச்சு சாப்பிட்லாம். ஆனால் புளி ஊற்றாமல் செய்கிறது தான். வச்சு நீங்கள் சூடு பண்ணி அப்பப்போ இது பண்ணி வச்சுக்கணும், ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணும். அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். முருங்கைக்காயை நல்லா கழுவிட்டு வெட்டி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி தக்காளி நல்லா கழுவிக்கோங்க. அதில் அந்த கட்டி மாதிரி இருக்கிறதெல்லாம் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு நல்லா 4-5 தக்காளி போட்டுக்கோங்க. அப்போ தான் தக்காளி நிறைய சேர்த்தா தான் இந்த குழம்புக்கு நல்லாயிருக்கும். எடுத்து வச்சுட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா கழுவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் அந்த கட்டை மாதிரி இருக்கிறத எடுத்துகிட்டு வெட்டி வச்சுக்கோங்க. வெட்டி வச்சுட்டு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு நல்லா ஒரு 2 டேபிள்ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுக்கோங்க. ரீஃபண்ட் ஆயில் இல்லைன்னா கடலெண்ணெய் அது மாதிரி வச்சுக்கோங்க. விட்டு கடுகு, கடுகு உளுந்தம்பருப்பு, சோம்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் போல் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுட்டு வெங்காயத்தை போட்டுக்கோங்க. இதுக்கு வந்து பட்டை கிராம்பு, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் தேவையில்லை. அப்போ தான் குழம்பு திகட்டாமல் நல்லாயிருக்கும். ஒரு பெரிய வெங்காயத்தை மட்டும் போட்டு நல்லா வதக்கணும். ஆனால் வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலராக வர வரைக்கும் நம்ம பிரியாணிக்கு எப்படி வதக்குவோமோ அந்த அளவுக்கு வதக்கினீங்கன்னா தான் அந்த வெங்காயம் வந்து குழம்புல தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்கின பிறகு தக்காளி நல்லா மெரிசாக அரிஞ்சு வச்சுருக்கோம்னா அதையும் வந்து இப்போ போட்டுக்கலாம். நல்லா வெங்காயம் வதங்கட்டும். பொறுமையாக இருந்து வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ தக்காளி அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 4-5 தக்காளி போட்டிருக்கேன். தக்காளி நிறைய போட்டால் தான் நல்லாயிருக்கும். போட்டுட்டு அதில் கொஞ்சம் மஞ்சத்தூளும் உப்பு சேர்த்தா அந்த தக்காளி நல்லா கரைஞ்சி வெந்து வந்துடும். அதனால் ஒரு வதக்கு வதக்கின பிறகு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கும். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து அப்படியே மூடி வைக்கலாம். அடுப்பான ஹையில் வச்சிடாதீங்க, சிம்மில் வச்சு நல்லா தக்காளி கரையணும். மீடியம் ஃப்ளேமில் பார்த்து அப்பப்போ திறந்து பார்த்துக்கோங்க. வத்தி பிடிச்சிடக்கூடாது. நல்லா தக்காளி கரைஞ்சி வேகிற வரைக்கும் நல்லா கரைஞ்சி விட்டுக்கோங்க. மூடி வச்சு நல்லா தக்காளி கரையிற வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் முருங்கைக்காயை சேர்த்துக்கோங்க. அது நல்லா பறக்கிற மாதிரி போட்டு நல்லா எல்லா பக்கமும் பரப்பி விட்டு போட்டு அது மேலே கொஞ்சம் காயில் உப்பு பிடிக்கணும்ல, அதனால் இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். முருங்கைக்காய் போட்ட பிறகு போட்டு அது கொஞ்சம் நேரம், நான் பெருங்காயம் போடுவேன், உங்களுக்கு பிடிச்சா போடுங்க இல்லைன்னா வேண்டாம். அப்புறம் இந்த குழம்புல பெருங்காயம் போடலாமா அப்படி இப்படிலாம் கேட்பாங்க, அதுக்காக சொல்கிறேன். நான் போடுவேன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், போட்டு பாருங்கள். பிடிச்சவங்க போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு தக்காளி நல்லா கரைஞ்சி வெந்து வந்ததுக்கப்புறம் பிறகு மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்துக்கலாம். நல்லா நல்லா தக்காளி ஆனால் கரையணும், அந்த தோல் தெரியாமல் நல்லா தக்காளியை வதங்குற வரைக்கும் நல்லா விடுங்க. நல்லா வதங்கட்டும். உங்களுக்கு பார்த்தா தெரியும் அந்த தக்காளி வந்து நல்லா கரைஞ்சி வந்திருக்கணும். அந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு மூடி வச்சு வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. அது மட்டும்தான் கொஞ்சம் நல்லா பார்த்து செய்யணும். அதுக்கப்புறம் குழம்பு ரெடி ஆகிடும் ஈஸியாக. நல்லா தக்காளி வெங்காயத்தை மட்டும் நல்லா வதக்கிக்கிட்டிங்கன்னா குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும், பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நீங்கள் இதை வச்சுட்டிங்கன்னா டிஃபனுக்கு இதுக்கெல்லாம் கவலைப்பட வேண்டியதே இல்லை.
நைட்டுக்கு ஸ்கூலுக்கு போகிறீங்களா இருந்தால் கூட வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு நைட்டுக்கு வந்து தோசையோ இட்லியோ சப்பாத்தியோ எதுக்கு வேணாலும் சாப்பிட்லாம். இல்லை சாதமே இருந்தால் கூட சூடாக வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா தக்காளியை நல்லா கரையை விடுங்க, அப்போ தான் சூப்பராக இருக்கும். வெங்காயம் தக்காளி தெரியக்கூடாது, அது மாதிரி அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. முருங்கைக்காயிலையும் அப்போ தான் அந்த தக்காளி ருசி எல்லாம் இறங்கியிருக்கும். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், வீட்டு குழம்பு மிளகாத்தூளில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் போடுறேன். போட்டு கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டு நிமிஷம் பிரட்டி விட்டு சும்மா ஒரு நாலு பிரட்டு பிரட்டின பிறகு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதில் தண்ணி ஊற்றி இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு ஒன்றரை சொம்பு தண்ணி ஊற்றணும். நான் உங்களுக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ, எவ்வளோ காய் போடுறீங்களோ, எவ்வளோ தக்காளி போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி மிளகாத்தூள் எல்லாம் பார்த்து சேர்த்துக்கலாம். இன்னும் நல்லா அது மாதிரி கலக்கிட்ட பிறகு நல்லா கொதிக்கட்டும். நான் மறுபடியும் அரை சொம்பு தண்ணி ஊற்றிருக்கேன். அதை நல்லா கொதிக்க விடவும் முடிச்சு கொதித்து காயும் கொஞ்சம் வேகட்டும். நல்லா அதுக்குள்ளே ஒரு மூணு டேபிள் ஸ்பூனு, அதாவது ஒரு ஒரு மூடிக்கிட்ட தேங்காய் போடணும், சின்ன மூடியாக இருந்தால் அது மாதிரி போட்டுக்கோங்க. தேங்காய் ஒரு மூணு கரண்டி போட்டிருக்கேன் நான். போட்டு அதில் வந்து ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் போட்டுக்கல்ல. பொட்டுக்கல்ல இல்லாட்டி முந்திரி பருப்பு கூட போட்டுக்கோங்க, சூப்பராக இருக்கும். நான் வந்து பொட்டுக்கல்ல தான் போட்டிருக்கேன். போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நைஸாக அரைச்சி எடுத்த பிறகு பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு இப்போ குழம்புல ஊற்றிடலாம். அரைச்சதை குழம்புல ஊற்றிடலாம். ஊற்றிட்டு மிக்சியை கழுவி கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவிட்டு அதையும் ஊற்றிக்கோங்க. மறுபடி தண்ணியெல்லாம் நிறைய சேர்க்க வேண்டாம், அவ்வளோதான். அதோட நல்லா கலக்கி விட்டு அந்த மிக்சியை நல்லா கழுவி ஊற்றிடுங்க. ரெண்டு தடையும் மூணு தடையும் கழுவி ஊற்றிடுங்க. அதன் பிறகு மூடி வச்சு ஒரு மூணு நிமிஷம் கொதிக்க விடுங்க. அவ்வளோதான் குழம்பு ரெடி ஆகிடும். உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதில் உப்பு பத்தலைன்னா போட்டுக்கோங்க, காரம் பத்தலைனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். அவ்வளோதான், ஒரு மூணு நிமிஷம் கொதிச்சா போதும். கொதித்த பிறகு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வைங்க. மூடி வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து திறந்து அதில் மல்லித்தலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சாப்பாட்டில் போட்டு பாருங்கள் காய் எப்படி நல்லா வெந்து வந்திருக்கு. சாதத்தை போட்டு குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தால் எனக்கு லைக் போடுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பிட்டீங்கன்னா இதை தான் நீங்கள் அடிக்கடி வச்சு சாப்பிடுவீங்க. பாருங்கள் மட்டன் குழம்பை விட இது தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் மட்டன் வாங்காட்டி கூட இது மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். முருங்கைக்காய் சீசன் அப்போல்லாம்
அடிக்கடி நாங்கள் செய்வோம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.